சுவையை மேம்படுத்தல் வாழ்க்கைக்கு வலுவூட்டுதல் விஷன் கேர். வணக்கம். இன்று நாளுடைய மிக முக்கியமான செய்திகளோடு சந்தித்திருக்கின்றேன். இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கின்ற பாகிஸ்தான் பிரதமருடன் மிக முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று நாள் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் 5 மிக முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சுற்றுலா ஒத்துழைப்பு தொடர்பான ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. அதைவிட முதலீடு தொடர்பாக 2 நாடுகளுக்கும் இடையில், இலங்கை மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையில் இந்த முதலீடுகள் சம்பந்தமான ஒரு ஒப்பந்தமும் மேலதிகமாக கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. அதைவிட பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான புரிந்துணர்வு தொடர்பான ஒப்பந்தமும் கையெழுத்திடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. 2 நாடுகளுக்கு இடையிலான பல்கலைக்கழகங்களுக்கு இடையில் இருக்கின்ற புரிந்துணர்வு தொடர்பிலும் எதிர்காலத்தில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை தொடர்பிலும் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருப்பதாக மேலதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. அதைவிட இன்னொரு விடயம் சொல்லப்படுகிறது. கொழும்பு பல்கலைக்கழகம் மற்றும் பாகிஸ்தான் லாகூரில் இருக்கின்ற பொருளாதார கல்லூரி ஆகிய இரண்டுக்கும் இடையிலான இன்னொரு ஒப்பந்தமும் கையெழுத்திடப்பட்டிருப்பதாக மேலதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதைவிட பாகிஸ்தானுடைய பிரதமர் இம்ரான் கான் இன்று நாளில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை சந்திக்கிறார். எனவே அதிலேயும் நிறைய விடயங்கள் பேச இருப்பதாக மேலதிகமாக சொல்லப்படுகிறது. அதைவிட இன்னொரு விடயம் சொல்லப்படுகிறது. பாகிஸ்தானுடைய பிரதமர் இலங்கையில் இருக்கின்ற முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சந்திக்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே முஸ்லீம் பிரதிநிதிகளை சந்திக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில இன்று நாளை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாளில பாகிஸ்தானுடைய பிரதமர் முஸ்லீம் பிரதிநிதிகளையும் சந்திக்கிறார் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்திக்கிறார். இதனுடைய அடிப்படையில் இந்த கொரோனா தொற்று காரணமாக மரணம் அடைகின்றவர்களுடைய, குறிப்பாக முஸ்லீம் மக்களினுடைய உடலங்கள் தகனம் செய்யப்படுவது தொடர்பாக பாகிஸ்தானுடைய பிரதமர் தெளிவுபடுத்தப்பட இருப்பதாகவும் மேலதிகமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக இன்னும் ஒரு செய்தி சொல்லப்படுகின்றது. இலங்கையில் இருக்கின்ற 14 மில்லியன் மக்கள் அனைவருக்கும் இந்த தடுப்பூசிகளை செலுத்துகின்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அமைச்சரவை பேச்சாளர் ரமேஷ் பத்ரன் என்ற நாள் அறிவித்திருக்கிறாரு. இலங்கையை பொறுத்தவரைக்கும் கட்டம் கட்டமாக தடுப்பூசிகள் வழங்கி வைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் இந்தியாவில் இருந்து மேலும் 5 லட்சம் தடுப்பூசிகள் இலங்கை நோக்கி வந்திருக்கின்றன. எனவே கட்டம் கட்டமாக தடுப்பூசிகள் வழங்கப்படுகின்ற செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மேல் மாகாணத்தை பொறுத்தவரைக்கும் துரிதமாக மேல் மாகாணத்தில் இருக்கின்ற மக்களுக்கு தடுப்பூசிகளை வழங்குகின்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதனுடைய அடிப்படையில் அனைவருக்கும், இலங்கையில் இருக்கின்ற 14 மில்லியன் மக்கள் அனைவருக்கும் தடுப்பூசிகளை செலுத்துவதற்கான துரித கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அமைச்சரவை பேச்சாளர் ரமேஷ் பத்ரன் என்ற நாள் அறிவித்திருக்கிறார். இந்த தடுப்பூசி தொடர்பிலான 2 பிரதானமான விடயங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, இந்த தடுப்பூசி தொடர்பிலான தேவையற்ற பயம் காணப்படுகிறது. அதைவிட அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிய சந்தர்ப்பமும் காணப்படுகிறது. எனவே இதனை சரியான முறையில் நிறைவேற்றுவதற்கு இலங்கை தயாராக இருக்க வேண்டும் அமைச்சர் ரமேஷ் பத்ரன் அறிவித்திருக்கிறார். அதைவிட திட்டமிட்டபடி அனைவருக்கும் தடுப்பூசிகளை வழங்குவதற்கான செயற்பாடுகள் துரிதமாக மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியும் அமைச்சர் ரமேஷ் பத்ரன் அறிவித்திருக்கிறார். நேற்று நாளை பொறுத்தவரைக்கும் இலங்கையில வாகன விபத்துகள் காரணமாக 12 பேர் மரணம் அடைந்திருப்பதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் அஜித் ரோகன் என்ற நாள் அறிவித்திருக்கிறார். அதைவிட 11 வாகன விபத்துகள் பதிவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனுடைய அடிப்படையில் ஒந்துருளை செலுத்திய 8 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். அதைவிட பாதசாரிகள் 2 பேர், பயணிகள் 2 பேர் என மொத்தமாக 12 பேர் இதுவரைக்கும், நேற்று நாளை பொறுத்தவரைக்கும் மரணம் அடைந்திருக்கிறார்கள் இந்த வாகன விபத்துகள் காரணமாக. அதைவிட நேற்று நாளை பொறுத்தவரைக்கும் 6 வாகன விபத்துகள் இலங்கையில் பதிவாகி இருக்கிறது. எனவே இதனோடு சேர்த்துதான் நேற்று நாளை பொறுத்தவரைக்கும் 12 பேர் மரணம் அடைந்திருப்பதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் அஜித் ரோகன என்ற நாள் அறிவித்திருக்கிறார். வடமாகாணத்தில் கொரோனா தொற்றாளர்களுடைய பரவல் அதனுடைய வேகம் அதிகரித்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆர் கேதீஸ்வரன் என்ற நாள் அறிவித்திருக்கிறாரு. 2021 ஜனவரி மாதத்திலிருந்து இதுவரையான காலப்பகுதி வரைக்கும் அங்கே 23 பேர் வரையும் அங்கே தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்கின்ற நிலைமை காணப்படுவதாக மேலதிகமாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் இந்த கொரோனா வைரஸ் காரணமாக இதுவரைக்கும் இந்த வடமாகாணத்தில் 1004 பேர் இனம் காணப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாளுக்கு நாள் தொற்றாளர்களுடைய வேகம் அதனுடைய தன்மையில் ஒரு மிகப்பெரிய தீவிர நிலைமை காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி மேலதிகமாக சொல்லப்படுகிறது. அதைவிட மன்னார் மாவட்டத்திலும் இதனுடைய தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கின்ற தன்மையில் ஒரு மிகப்பெரிய ஏற்றம் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதுவரைக்கும் நேற்று நாளை பொறுத்தவரைக்கும் 25 பேர் இனம் காணப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. மன்னார் மாவட்டத்தில் இதுவரைக்கும் 260 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று
உறுதி ஆகியிருப்பதாக மேலதிகமாக சொல்லப்படுகின்றது. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய 46வது கூட்டத் தொடர் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாட்டினுடைய விவாதங்கள் தொடர்பான விஷயங்கள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் நேற்று நாளை பொறுத்த வரைக்கும் இலங்கை தொடர்பான கருத்துக்களை வெளியிடுவதற்காக வெளிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டாரு. அதனுடைய அடிப்படையில் தினேஷ் குணவர்தன சொல்லியிருக்கின்ற விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, இலங்கை தொடர்பாக அல்லது இலங்கைக்கு எதிராக சுமத்தப்பட்ட அத்தனை குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நிராகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பு வகிக்கின்ற அத்தனை நாடுகளும் இலங்கைக்கு எதிராக சுமத்தப்பட்டிருக்கின்ற அத்தனை குற்றச்சாட்டுகளை நிராகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உரை மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இந்த மாதிரியான விஷயம் நேற்று நாள் இடம்பெற்றிருக்கின்ற நிலையில் அதை விட இன்னொரு விடயம் சொல்லப்படுகிறது. அமெரிக்காவினுடைய ராஜாங்க செயலாளர் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துகிறார். அதாவது இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய 46வது கூட்டத் தொடரில் இலங்கை தொடர்பாக முன்வைக்கப்பட்டிருக்கின்ற பிரேரணைக்கு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணைக்குழு அதற்கான ஆதரவினை வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மிக முக்கியமான கோரிக்கை அமெரிக்காவினுடைய ராஜாங்க செயலாளர்களால் விடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, கடந்த காலங்களில் இலங்கையில் இடம்பெற்றிருக்கின்ற அட்டூழியங்கள் தொடர்பாக இதுவரைக்கும் இலங்கை சரியான முறையில் பொறுப்பு கூறல் சொல்வதில் இருந்து தவறு இருக்கிறது. எனவே இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இலங்கை தொடர்பாக முன்வைக்கப்படுகின்ற நிலையில இப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் கூட்டத் தொடரில் இது தொடர்பான பிரேரணை நிறைவேற்றப்படுகின்ற நிலையில் அதற்கு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணைக்குழு அதற்கான ஆதரவினை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ராஜாங்க அமைச்சர் இன்று நாள் ஒரு மிக முக்கியமான கோரிக்கையினை விடுத்திருக்கிறார். எனவே இந்த மாதிரியான செய்திகள் இன்று நாளை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக அவதானிக்கப்பட்ட செய்திகளாக மாறியிருக்கின்றது.